கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நீங்க விடுதலையா இருந்தாலும் நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறீங்க. உலகத்துல இருக்கிறவனும் நம்புறான், எனக்கு நல்லது நடக்கும் நம்புறான், ஆனா தீமை நடந்துருது அவனுக்கு. The Bible is not a book of stories. கதைகள் அல்ல, வேதம் சத்தியத்தினாலே நிறைந்த ஒரு புத்தகமாய் இருக்கிறது. அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. கிறிஸ்துவின் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு தீமையா இருந்தாலும் சரி அது நன்மையா தான் முடியும். சியோன் விசுவாச தேவாலயம் நடத்தும் ஓபன் ஹெவன் செமினார். தேவ செய்தியாளர்கள் பாஸ்டர் சந்தீப் லால், பாஸ்டர் டேவிட் ரமேஷ், ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் மற்றும் தேவ வரம் பெற்ற ஊழியர்கள். நடைபெறும் நாள் அக்டோபர் மாதம் 22, 23 மற்றும் 24 தேதிகளில் அரசு விடுமுறை அன்று. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5 வரை. நடைபெறும் இடம் சியோன் விசுவாச தேவாலயம், கருமண்டபம், திருச்சி. தேவ செய்திகள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். பதிவு கட்டணம் ₹400 மட்டுமே. மதிய உணவு மற்றும் தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தங்குமிடம் மற்றும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 9344485180. அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மரணை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஓகே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாராம். சிறையில இருக்கிறவனுக்கு என்னங்க நம்பிக்கை? நம்பிக்கையுடைய சிறைகளே என்றாரு. சிறை இருப்புல இருக்கிறவனுக்கு என்ன நம்பிக்கை? நம்ம கிறிஸ்துவை உள்ளத்திற்குள் கொண்டிருப்போம் என்றால் சிறையிருப்பில் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நீங்க விடுதலையா இருந்தாலும் நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் ஹாவ் கிரைஸ்ட், யூ டோன்ட் ஹாவ் ஹோப். நீங்க விடுதலையா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீங்க சிறையிருப்பில் இருக்கிறதே நல்லது. ஆனால் கிறிஸ்து இருப்பாரானால் சிறையிருப்புனா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. சிறையிருப்பின் மத்தியிலும் எங்களை விடுவிக்கிற தேவன் உண்டு. வனாந்திரத்தில் மண்ணா கொடுக்கிறவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. வனாந்திரத்தில் மண்ணா கொடுக்குறாரு. ஒன்றுமில்லாத காலத்திலும் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் தண்ணீரை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட தேவன் இருந்தால் எந்த சிறையிருப்பும் சிறையிருப்பே இல்லை. அல்லேலூயா. இஸ் அ காட் who is able to meet our every need, even in our captivity. அதாவது சிறை இருப்புலையும் தேவைகளை சந்திக்கிறவர் இவரை போல வேறு ஒருத்தரும் கிடையாது. There is no one else. ஆகவே சிறையிருப்பில் இருந்தாலும் கிறிஸ்துவினுடையவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். சரி, அந்த நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற தொடர் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தை அடித்தளமாய் கொண்டிருக்கிறது. இப்போ உலகத்தில் இருக்கிறவனும் நம்புறான், எனக்கு நல்லது நடக்கும் நம்புறான், ஆனால் தீமை நடந்துருது அவனுக்கு. அவன் நினைக்கிறது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? காரணம் என்ன? அடித்தளத்தில் விசுவாசம் என்பது இல்லை. உங்களுக்கும் எனக்கும் பல நேரத்தில் நன்மை வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், தீமை வருகிறது. யோபு சொல்கிறாரு, நன்மை வரும் என்று காத்திருந்தேன், தீமை தான் வந்தது. ஆனால் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினாரா இல்லையா? ரெட்டிப்பான நன்மையாக மாற பண்ணுவேன்னு சகரியால் சொல்கிறார், மாறிச்சா இல்லையா? த பைபிள் இஸ் நாட் அ புக் ஆஃப் ஸ்டோரிஸ். கதைகள் அல்ல, வேதம் சத்தியத்தினாலே நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் விசுவாசமும் இல்லை. இது ரெண்டையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒன்றை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இருக்காது. ஸோ அவர் ஹோப் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபெய்த் தட் வி ஹாவ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது மட்டும் இல்லை, அந்த விசுவாசம் என்பது என்ன,
அது எதில் அடிப்படை கொண்டிருக்குன்னு இன்னொரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:28 ரோமன்ஸ் சாப்டர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, இப்போ உலகத்தில் இருக்கிறவனுக்கு தீமை நடந்தா நன்மையா முடியுமா? முடியாது. ஆனா கிறிஸ்துவின் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு தீமையா இருந்தாலும் சரி அது நன்மையா தான் முடியும். அல்லேலூயா. அனுபவிச்சங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றாங்க. கரெக்ட். நான் சொன்னேன் தீமை வந்துச்சு, தீமை வந்தது எங்களுக்கு தான் வந்தது, ஆனா கர்த்தர் பலருக்கு நன்மை செய்தார். அது நிமித்தமா ஒரு பெரிய சேனையே எழும்பிச்சு. நிறைய பேர் எங்களாலையும் இப்படி ஜெபிக்க முடியும், எங்களாலையும் போராட முடியும், எங்களாலையும் எதிர்க்க முடியும் நம்பிக்கை கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் we are not only impacting our own life, we are going to impact the lives of many many others. Hallelujah. அநேகருடைய வாழ்க்கையை நம்ம இம்பாக்ட் பண்றவங்களா நம்ம மாற போறோம். சியோன் விசுவாச தேவாலயம் நடத்தும் ஓபன் ஹெவன் செமினார் தேவ செய்தியாளர்கள் பாஸ்டர் சந்தீப் லால், பாஸ்டர் டேவிட் ரமேஷ், ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் மற்றும் தேவ வரம் பெற்ற ஊழியர்கள். நடைபெறும் நாள் அக்டோபர் மாதம் 22, 23 மற்றும் 24 தேதிகளில் அரசு விடுமுறை அன்று. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5 வரை. நடைபெறும் இடம் சியோன் விசுவாச தேவாலயம், கருமண்டபம், திருச்சி. தேவ செய்திகள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். பதிவு கட்டணம் ₹400 மட்டுமே. மதிய உணவு மற்றும் தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தங்குமிடம் மற்றும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 9344485180. அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.